வணக்கம் ஃப்ரைடே ஃபிலாசபியில் மற்றும் வணக்கம் ஃப்ரைடே ஃபிலாசபியோட புது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். மன்னிக்கணும், கடந்த ரெண்டு வெள்ளிக்கிழமைகள் என்னால் ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல. பட் இனிமே எல்லா ஃப்ரைடேவும் ரெகுலராக கரெக்டாக அட்டெண்டன்ஸ் போட்டுடணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கான ஃபிலாசபி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை மூலமாக நமக்கு தெரிய வரப்போகுது. அண்ட் அந்த கதையை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தன்னோட மகள் கிராஜுவேஷன் முடிச்சதுக்காக அப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அவங்க வீட்டு கராஜுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு பழைய கார் நிக்குது. இந்த பொண்ணு அப்பா வேற ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா அந்த பழைய காரை தான் அப்பா ரொம்ப பெருமிதத்தோட கிஃப்டா கொடுக்குறாரு. இது நம்ம ஃபேமிலியில எல்லாருமே யூஸ் பண்ண காரமா, அந்த காலத்து ராயல் கார், இதுதான் உனக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அப்பா ரொம்ப பெருமையா கொடுக்குறாரு. இந்த பொண்ணுக்கு மனசே உடஞ்சு போச்சு. இந்த கார் எடுத்துட்டு நான் எப்படி ஊருக்குள்ள போறது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு மனசுல இருந்தது. அப்ப அப்பா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாராம், இது பார்க்க ரொம்ப பழசா ரொம்ப அழுக்கா உனக்கு தெரியும், ஆனா நீ இதை எடுத்துட்டு போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல கேட்டு பாரு என்ன ரேட் வரும் அப்படின்னு அப்பா சொல்றாரு. இந்த பொண்ணு அப்பா சொன்ன மாதிரியே செகண்ட் ஹேண்ட் கார் டீலர் கிட்ட இந்த கார் எடுத்துட்டு போறான். அவங்க இந்த காரை பார்த்துட்டு இந்த காரெல்லாம் 1000 ரூபா தாண்டாதுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடறாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட விஷயத்த சொல்றான். சரின்னு அப்பா இது அடகு கடைக்கு எடுத்துட்டு போ, அங்க என்ன வேல்யூ சொல்றாங்கன்னு பாரு அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணும் அப்பா சொன்ன மாதிரி இது அடகு கடைக்கு எடுத்துட்டு போறா. அவங்க 100 ரூபாய்க்கு மேல தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார் ரொம்ப பழசு அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிடறாங்க. கடைசியா அப்பா ஒரே ஒரு வாட்டி நீ கார் கிளப்புக்கு இந்த கார் எடுத்துட்டு போ, அங்க என்ன சொல்றாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணும் கார் கிளப்புக்கு இந்த கார் எடுத்துட்டு போறா. அங்க இந்த பொண்ணு ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாரும் லைன் கட்டி நின்று லட்சக்கணக்கில் கொடுத்து இந்த காரை வாங்கறதுக்கு ரெடியா இருக்காங்களாம். இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். அப்போ அப்பா சிரிச்சுட்டே அந்த பொண்ணு கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாராம், எங்கேயாவது உன்னை யாரும் வேல்யூ பண்ணல அப்படின்னு நினைச்சனா நீ தப்பான இடத்துல இருக்கேன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும். அதுக்காக கோவப்படாத, அதுக்காக வருத்தப்படாத, ஜஸ்ட் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போய்ப்பாரு. எந்த இடம் உனக்கான சரியான இடமோ அந்த இடத்துல நீ சரியா மதிக்கப்படுவ. உன்னோட மதிப்பு என்னன்னு நீயே தெரிஞ்சுக்கோ. எங்க உனக்கு பாராட்டு கிடைக்கலையோ பாராட்டு கிடைக்கலையேன்னு சொல்லி அப்படியே இருந்துராத. எங்க உன்னை மதிப்பாங்களோ அந்த இடத்துக்கு போ. சரியான இடத்துல சரியான மரியாதை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு அந்த அப்பா அந்த பொண்ணுக்கு சொன்னார். அந்த பொண்ணு அந்த காரையும் விக்கல, அப்பா சொன்ன அந்த விஷயத்த வாழ்க்கை முழுக்கவும் மறக்கவும் இல்லை. இந்த ஃப்ரைடே ஃபிலாசபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.